வெல்கம் டு ட்ரிபிள் லெசன் ஈஸி லேர்னிங். இன்றைக்கி நம்ம ட்ரிபிள் லெசன் ஈஸி லேர்னிங்கில் அசிம்டோட்டிக் நொட்டேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். யூஸ்வலாக இந்த அசிம்டோட்டிக் நொட்டேஷன் வந்து ஒரு அல்காரிதமை அனலைஸ் பண்ணுறதுக்கும் அதோடய பெர்ஃபார்மன்ஸை எவால்வேட் பண்ணுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அல்காரிதமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த நொட்டேஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் மூணு நொட்டேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் ஓ, ஒமேகா அண்ட் தீட்டா. இந்த மூணு நொட்டேஷன்ஸை வச்சு தான் ஒரு அல்காரிதமோட எஃபிஷியன்சியை நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த மூணு நொட்டேஷன்ஸை டெஃபினேஷன் பார்க்கலாம். அதாவது இது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது எஃப் ஆஃப் என் அப்படிங்கிறது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன், தட் இஸ் கிவன் ஃபங்க்ஷன். இந்த எஃப் ஆஃப் என் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி டாட் ஜி ஆஃப் என்னாக இருந்துச்சு அப்படின்னா, ஃபார் எவ்ரி என் கிரேட்டர் தென் என் நாட், இந்த கேஸ் அக்கர் ஆகும்பொழுது எஃப் ஆஃப் என் எப்போவுமே ஆர்டர் ஆஃப் ஜி ஆஃப் என் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஃப் ஆஃப் என் அப்படின்றது தான் அல்காரதமில் இருக்க ஒரு மெயின் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஜி ஆஃப் என் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போது இந்த அல்காரதமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் எடுக்குது இல்லையா, அந்த டைம் வந்து இந்த ஜி ஆஃப் என்னை தாண்டி என்றைக்குமே எக்ஸீட் ஆகவே ஆகாது. அப்படி ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அது பிக்வோ, அந்த ஃபங்க்ஷன் வந்து பிக்வோ இஸ் பிலாங்ஸ் டு ஆர்டர் ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படின்னு சொல்வோம் வந்து. அதாவது இதுதான் அதோட ஒஸ்ட் கேஸ், அதோட க்ரோத் ரேட். இந்த ஃபங்க்ஷனோட க்ரோத் ரேட் வந்து இந்த ஜி ஆஃப் என்னை தாண்டி போகவே போகாது, அதுதான் அதோட அப்பர் லிமிட். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம எஃப் ஆஃப் என் பிலாங்ஸ் டு ஆர்டர் ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ ஒமேகாவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனோட க்ரோத் ரேட் வந்து இந்த சி டாட் ஜி ஆஃப் என்னை தாண்டி கீழே வரவே வராது, இதுக்கு கீழே போகவே போகாது. அப்போ இந்த க்ரோ இந்த எஃப் ஆஃப் என்னோட க்ரோத் ரேட் பார்த்தீங்கன்னா, அதோட லோயர் க்ரோத் ரேட் வந்து இந்த ஜி ஆஃப் என் தான். ஸோ அப்போது இதை நம்ம வந்து பெஸ்ட் கேஸ் அப்படின்னு சொல்வோம். ஸோ அப்போது எஃப் ஆஃப் என் எப்போல்லாம் வந்து சி டாட் ஜி ஆஃப் என்னை விட அதிகமாக இருக்கோ அப்போல்லாம் நம்ம என்னன்னு சொல்லலான்னா, இந்த எஃப் ஆஃப் என் அப்படிங்கிறது வந்து ஜி ஆஃப் பிலாங்ஸ் டு ஒமேகா ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ஃபங்க்ஷனோட க்ரோத் ரேட் வந்து என்றைக்குமே இந்த ஜி ஆஃப் என்னை தாண்டி கீழே வரவே வராது, இதுக்கு மேலே போகுமே ஒழிய கீழே வரவே வராது அப்படின்னு சொல்கிறோம் வந்து. எப்போனா என் நாட், தட் இஸ் ஏதோ ஒரு என் நாட்டில். அதே மாதிரி தீட்டா, இந்த தீட்டா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஃபங்க்ஷன் அதோட ஃபங்க்ஷனோட க்ரோத் ரேட் வந்து ஒன்று லோயர் லிமிட் வந்து இந்த ஜி ஆஃப் என்ல இருக்கும், அதோட அப்பர் லிமிட் வந்து இந்த ஜி ஆஃப் என்ல இருக்கும் வித் சம் கான்ஸ்டன்ட். ஏதோ ரெண்டு கான்ஸ்டன்ட் கூட அதோட லோயர் லிமிட்டையும் நமக்கு பவுண்ட் பண்ணும், அப்பர் லிமிட்டையும் நமக்கு வந்து பவுண்ட் பண்ணி கொடுக்கும் வந்து. அதுதான் தீட்டா. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம இந்த எஃப் ஆஃப் என் வந்து பிலாங்ஸ் டு தீட்டா ஆஃப் ஜி ஆஃப் என் அப்படின்னு சொல்கிறோம் வந்து. ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.